வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சைனாவை டபிள்யூஹெச்ஓ இப்போ கிடிகிடின்னு கிழிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றியும் டபிள்யூஹெச்ஓவே சைனாவை இப்போ வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்குல, இதுக்கான காரணம் என்ன, ஃப்ளாஷ்பேக் என்ன, அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம். சீன மக்கள் மனசில் மட்டும் கிடையாது, உலகளாவிய மக்கள் மனசில் இருக்க பெரிய கேள்வியே சைனாக்குள்ளே என்ன தான் நடக்குது, அங்கே எத்தனை பேர் கொரோனா வைரஸ்னால தினந்தோறும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அதில் எத்தனை பேர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் எதுக்காக இதை ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்காங்க, இப்பேற்பட்ட கேள்விகள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட அளவுக்கு அங்கே நிறைய சர்வதேச ஊடகங்களும் பத்திரிகைகளும் உள்ளே புகுந்து நிறைய கள நிலவரங்கள் சேகரித்தாலும் அந்த நிலவரங்களை ப்ளூம்பர்க் அண்ட் மற்ற செய்தி ஊடகங்கள் மூலமாக வெளியே வர முற்படுறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட தகவலை மேனிப்புலேட்டட் தகவல்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் இதனால்தான் குழப்பம் இப்போ இருக்க உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே சைனாக்குள்ளே என்னதான் நடக்குதுன்றது தெரியாமல் இப்போ ரீசெண்டாக வெளியாக இருக்க தகவல் படி பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல, அதோட வாசலில் ஒரு ஹாஸ்பிட்டல் வாசலில் 6 நர்ஸுக்கு மேலே வெளியே ஃபுல்லாக நிற்கிறாங்களாம். இத்தனை பேர் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணம் உள்ளே இருந்த பிரேதங்கள் வெளியே வருதுல்ல, அதை ஆம்புலன்ஸில் ஏற்றி எல்லாருமே ஹஸ்மார்ட் சூட்டில் இருக்க அந்த மனசில் வச்சுங்க, ஆம்புலன்ஸில் ஏற்றி உரிய இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறது, இந்த வேலைக்காக அத்தனை பேர் நிற்கிறாங்களாம். இந்த புதிய தகவல் இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. அண்ட் மஞ்சள் நிறத்தில் இந்த சவங்களை போட்டு வைக்கிற பை இருக்குல்ல, அது காணப்பட்டுருக்கு. ஜிப் பண்ணுவாங்க பாருங்கள், சவங்களை உள்ளே போட்டு ஒரு பேக்கில் ஜிப் பண்ணுவாங்களே, அதை தான் சுடுகாடுவரையும் கொண்டு போவாங்க. அப்பேற்பட்ட மஞ்சள் பைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் அடுத்த கட்ட தகவல். இந்த ரெண்டு தகவலுக்கு அப்பாற்பட்டு மூணாவது பெரிய தகவல் என்ன தெரியுமா, சீனாவில் இருக்க சுடுகாடுகளில் இன்னும் கூட இந்த பிரேதங்கள் வரத்து குறையலன்ற தகவல் தான். இவ்வளோ தகவல்களை சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச பத்திரிகைகளும் இப்போ வரைக்கும் வெளியிட்ட வண்ணமே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் சீன அரசு வாயை திறக்கலையே. தினசரி எத்தனை பேருக்கு சைனாக்குள்ளே தொற்று ஏற்படுதுன்ற நம்பர்ஸை கூட சொல்ல மாட்டோன்னு சீன அரசு சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலாக உலக நாடுகளோட அரசாங்கங்களுக்கு பெரிய ஷாக்கான செய்தின்றதை காட்டிலும் டபிள்யூஹெச்ஓக்கு பெரிய செய்தியாக மாறிடுச்சு. ஏன்னா மற்ற நாடுகள்லாம் எங்கே போய் நிற்கும், டபிள்யூஹெச்ஓ கிட்ட தான் போய் நிற்கும், ஏன்னா இங்கே சைனா எப்படி மறந்து பிடிக்கிறது, நீங்கள் தான் அங்கே கேட்டு உரிய டேட்டா வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த அழுத்தம் டபிள்யூஹெச்ஓக்கு அதிகமானது கண் கூட தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, மற்றவங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் பெரிய பஞ்சாயத்து இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளோ வருஷமாக சைனாவை எந்த டபிள்யூஹெச்ஓ காப்பாற்றிக்கிட்டு இருந்துச்சோ அதே டபிள்யூஹெச்ஓ பொறுமையை இழந்துட்டாங்க. இப்போ டபிள்யூஹெச்ஓ என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, சீனாவில் ஒரே மாதத்தில் மட்டும் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியே வந்துட்டுருக்கு. எந்த மாதம், டிசம்பர் மாதம். உண்மை தகவலை சீன அரசு இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்மிட் பண்ண தயங்கிறது ஏன்னு கேட்குறாங்க. கேட்கறது டபிள்யூஹெச்ஓ அதாங்க ஹைலைட்டு. குடிமக்களை காக்கிற உலக நாடு அரசாங்கங்கள் எல்லாமே இப்போ ஆடி போயிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அந்தந்த நாட்டு சிட்டிசன்ஸ் அந்தந்த கவர்மெண்ட்ஸுக்கு முக்கியம். அப்படி இருக்கிறப்ப இந்தியாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், மற்ற உலக நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ டபிள்யூஹெச்ஓ கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கு சைனாவில் உண்மை என்ன, எங்களுக்கு தெரிஞ்சவனும் தெரிஞ்சவனும் சொல்லிட்டு. அதனால தான் டபிள்யூஹெச்ஓ இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துது. சீனா இதையாவது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொல்லுது டபிள்யூஹெச்ஓ. அடுத்தவங்க சொல்கிறது தான் முக்கியமான விஷயமே, சீனாவில் எத்தனை நியூ கேசஸ் பதிவாகியிருக்கு, இது வரைக்கும் ஒரு ஒரு நாளைக்கு பதிவாகியிருக்குல்ல, அது எத்தனை எத்தனை பேர் இப்போ இருக்க உயிரிழந்திருக்காங்க, இந்த ரியல் டேட்டாவை, புரியுதா, ஏதோ நம்பர்ஸ்னு சொல்லி தூக்கி கொடுத்துடாம ரியல் டேட்டாவை எங்ககிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லி டபிள்யூஹெச்ஓ கேட்டிருக்கு. நிலைமையை பார்த்தீங்களா, உலக சுகாதார அமைப்பு ஒரு நாடு கிட்ட கெஞ்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கு, அப்படி மட்டும் இந்த ரியல் டேட்டாவை சைனா மட்டும் டபிள்யூஹெச்ஓ கிட்ட கொடுக்க தவறிட்டா உலகத்திற்கே பேராபத்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இப்போ சைனா கிட்ட இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க இதே டபிள்யூஹெச்ஓ தான் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேலையை சைனாவுக்கு ஆதரவாக பார்த்துருந்துச்சு. இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஏற்பட்ட நேரத்தில் உலகம் முழுக்கவே அந்த வைரஸ்க்கு பேர் உஹான் வைரஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா சைனாவோட ஹூபே அப்படின்ற மாகாணத்தில் இருக்கிற உஹான் அப்படின்ற நகரில் இருக்கிற ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டில் இருந்து இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டதன் காரணமாக இந்த ஒரு பேர் வைக்கப்பட்டதா அமெரிக்க அதிபர், அப்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதையே தான் மற்ற உலக நாடுகளோட தலைவர்களும் முன்மொழிஞ்சிருந்தாங்க. ஏன்னா உஹான் வைரஸ்னு பேரே வைக்கப்பட்டுச்சு. இது சைனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி அந்த கவர்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே அவங்க போய் நின்ன இடம் டபிள்யூஹெச்ஓ. என்னங்க இது போல் எங்கள் சிட்டி பேரை வச்சுட்டு ஒரு வைரஸ் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, இது எங்கள் நாட்டை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கதறவே டபிள்யூஹெச்ஓ உடனடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுச்சு. அதுவும் ஸ்ப்ரெட்டிங் அவ்வளோ தூரம் ஏற்பட்டு இருந்த அந்த நேரத்தில் பெயர் மாற்றுறது முக்கியமான வேலைன்ற மாதிரி டபிள்யூஹெச்ஓட ஆண்டனியோ கட்ரஸ் இருக்காரு, அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, அவ்வளோ பெரிய தலையை வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துச்சு, இனிமேல் யாரும் உஹான் வைரஸ்லாம் சொல்லக்கூடாது, அதுக்கு நாங்கள் பேர் மாற்றிட்டோம் COVID-19. 2019 வருஷத்தில் இந்த வைரஸ் எட்டி பார்த்ததுனால அந்த 19 நம்பர்ஸை கொண்டு வந்துட்டாங்க, கோவிட்னு முன்னாடி சேர்த்துட்டாங்க. நான் சொன்ன இந்த சம்பவம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சைனாவுக்கு ஆதரவாக பண்ணி கொடுத்ததான் டபிள்யூஹெச்ஓ.
ஆனால் அப்பேற்பட்ட WHO தான் சைனா பொய் சொல்லுது, உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த சீனாவில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்க பல நாடுகளை சேர்ந்த மாணவர்களாக இருக்கட்டும், வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சிலர் அங்கே தங்கியிருப்பாங்களா அவங்களாக இருக்கட்டும், அவங்களில் ஒரு சிலர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க மீடியாலாம் இந்த தகவலை ரொம்ப ஹைப்பாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, மற்ற நாடுகள் சொல்கிற மாதிரி சர்வதேச ஊடகங்கள் பத்திரிகையில் சொல்கிற மாதிரியும் சைனாவில் அந்தளவுக்கு ரேப்பிடான கொரோனா ஸ்ப்ரெடிங் இல்லை. பார்த்தீங்களா, நாங்கள் எல்லாரோட கலந்து எல்லாருமே கும்பல் கும்பலாக தான் அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஒரு சில ஃபுட்டேஜஸே பல பேர் எடுத்துக்காட்டாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, சீனாவை கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இது போல் நிறைய பேரும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தப்பா, அமெரிக்காவால் சைனா கிட்ட நேரடியாக போருக்கு போக முடியாது, அதனால் அமெரிக்கா பேச்சை கேட்டு உலக நாடுகள்லாம் இது போல் பொய்யான தகவலை பரப்பிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க. சரைட்டு விடுங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ் படியே வரலாம். அங்கே இருக்க சீனா உள்ளூர் மக்கள் சொன்னால் நாம் ஏற்றுக்கலாம்ல, அதில் எதுவுமே மேனிப்புலேஷன் இருக்காது. அதில் அப்பேற்பட்ட ரெண்டு பேர், சீன பிரஜைகளில் ரெண்டு பேர் ஒரு சில சர்வதேச ஊடகங்களுக்கு பேட்டியே கொடுத்துருக்காங்க. முகம் வெளியவே தெரியாது, அதனால ஓப்பனாக பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் நினைத்து நம்ம சொல்கிறாங்க, சீன அரசு தர்ற சிங்கிள் டிஜிட் டேட்டா அப்படின்றது மோசமான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அதாவது எத்தனை பேருக்கு தொற்று ஏற்பட்டிருக்குன்னா 7 பேர், எத்தனை பேர் இன்றைக்கி உயிரிழந்திருக்காங்கன்னா 2 பேர், இதான் சிங்கிள் டிஜிட். ஓகேவா, 9 நம்பரை தாண்டாது, இதுதான் சிங்கிள் டிஜிட். இப்படி ரொம்ப தவறான ஒரு சில டேட்டாக்களை சைனீஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் இதுக்கப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் உண்மையை சொல்லணும்னா, என்னோட உறவினர்களில் 4 சமீபத்தில் உயிரிழந்தாங்க கொரோனா வைரஸ் தாக்கி. எனக்கு தெரிஞ்சு என் குடும்பத்தில் 4, அப்போ ஒட்டுமொத்த சைனல் எத்தனை பேருங்க அப்படின்னு அந்த பிரஜையை கேட்குறாரு. இங்கே நடக்கிறத சீன அரசு உலக நாடுகளுக்கு பகிரங்கப்படுத்தணும், இதைத்தான் சீன மக்களை நாங்களும் விரும்புகிறோன்னு அந்த நபர் சொல்கிறாருங்க. ஸோ இப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அங்கே என்ன உண்மையிலே நடக்கும்னு சொல்லிட்டு. ஒரு நபர் சொன்னதை சொல்லிட்டேன், இன்னொரு நபர் சொன்னதும் சிமிலராக இதே தான். ஏன்பா, உலகத்திலே மக்கள் தொகை மிகுந்த நாடு சைனா, அங்கேருந்து 2 சொன்னால் மட்டும் அந்த விஷயத்தை நம்ம உண்மை நம்பிடலாமா அப்படின்னு சில பேர் வருவீங்க. இதுக்காக நான் எங்கேங்க போய் 100 200 திரட்ட முடியும்? அவங்க சொன்ன தகவல்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டா அவ்வளோதான். சார் ரைட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது சைனா எந்த அளவுக்கு டவுன் பிளே பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஒரு சில சம்பவங்களை தேதியோடவே சொல்கிறேன். ஃபுல்லாக ரீசர்ச் பண்ணியிருக்கோம், எப்பப்போ என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக தேதியோடவே நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணலாம். சைனா உண்மையை மட்டும் பேசும் நாடா, இல்லை நரித்தந்திரத்தை இன்னும் கைவிடாத நாடான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாமா? கரெக்டாக கடந்த 2019 நவம்பர் மாதம் இந்த டைமில் இந்த சீனாவில் இருக்க உஹான் லேப் இருக்குது பாருங்கள், இந்த லேபில் இருந்த 3 திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நினைக்கிறீங்க? கொரோனா வைரஸோட அறிகுறிகள் என்ன? கனெக்ட் ஆகுதா? மூச்சு திணறல், ஹெவியான காய்ச்சல், உடம்பு அப்படி சோர்ந்து போகிறது, நுகர்வு திறனை நாம் இழக்கிறது, சுவை திறனை இழக்கிறது, எல்லா பிரச்சனைகளும் அந்த ஊழியர்களுக்கு இருந்திருக்கு. எப்போ நடக்குது? 2019 நவம்பர் மாதம். இந்த டைம்லலாம் இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்ற உண்மையை நம்மளுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட காலகட்டம் ஓகேவா, அப்போவே இவ்வளோ கூத்து நடந்திருக்கு. இந்த ஒரு உண்மையை சீன அரசு 2021 மே மாதம் வரைக்கும் பகிரங்கப்படுத்தவே இல்லை. இது போல் உஹான் லேபில் இருந்த 3 இந்த பிரச்சனை ஏற்படுச்சுன்னு சொல்லவே இல்லை. எதுக்கு சொல்லாமல் இருந்திருக்கணும்? ஆரம்பமே இடிக்குதா? ஆக்சுவலாக இவங்க இந்த இடத்துல சொன்னது கூட காரணம் என்ன தெரியுமா? 2021 மேல சொன்னது காரணம், சீனாவில் இருக்க விசில் ப்ளோவர்ஸ் உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தவங்களில் பல பேர் மாயம். இப்போ இருக்கவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ ஏற்பட்ட டவுன் பிளே ஆரம்பத்தில் நிகழ்த்தப்படுச்சு. சார் அதை விடுங்க, 2019 டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னா, சீன அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க, உஹானில் ஏதோ மர்மமான காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் சிகிச்சையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு கூடுதல் இணைப்பாக இன்னொரு தகவலையும் அதே டைமில் சைனீஸ் கவர்மெண்ட் சொல்லிச்சு. நவம்பர் மாத வாக்கிலேயே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு பெருசாக அங்கே. ஆனால் எப்போ அவங்க ரிவியல் பண்ணியிருக்காங்க? டிசம்பரில். இதுக்கு பிறகு தான் எஸ்கலேஷன் அப்படியே மேலே போகுது. 2020 ஜனவரி மாதம் 7 என்ன ஆகுதுன்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இருக்கார்ல, அவர் பொலிட் பியூரோ மெம்பர்ஸ் கூட ஆலோசனையில் ஈடுபட்டார். சீனாவை ஆண்டுகிட்டது கம்யூனிஸ்ட் கட்சியினர். ஸோ அங்கே பொலிட் பியூரோ அப்படின்றது தான் அந்த நாட்டை ஆள்ற ஒரு மறைமுக இயந்திரமே. ஓகேவா, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறது மட்டும்தான் அங்கே இறுதி முடிவாக மாற்றப்படும். அப்பேற்பட்ட ஒரு உச்சபட்ச ஆலோசனை கூட்டம் 2020 நடக்குது. இந்த கூட்டம் முடிஞ்ச அடுத்த 2 இட் மீன்ஸ் 2020 ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா, இந்த சீனாவில் கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸோட மரபணுவை முத முறையாக பப்ளிஷ் பண்ணுறாங்க. உலக நாடுகள் எல்லாம் இந்த சீக்வன்சிங்க, ஜீனோம் சீக்வன்சிங்காக இது பயன்படும். ஸோ அதனால் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பொலிட் பியூரோ மீட்டை எதுக்கு நடந்திருக்கும்? இந்த மரபணு டீட்டெயில்ஸை வெளியிடலாமா வேண்டாமா? வெளியிட்டு அவங்க கூட்ட ஓடப்பட்டுருச்சுன்னா இந்த பயம் இருந்திருக்கும். சரி இதெல்லாம் விடுங்க, 2020 ஜனவரி 11 என்ன ஆகுது, இந்த உஹான் மார்க்கெட் இருக்குல்ல, அதான் நிறைய உயிரினங்களை, வனவாழ் உயிரினங்கள்லாம் கொண்டு வந்து அறுத்து வித்துக்கிட்டு இருப்பாங்களே, அதே உஹான் மார்க்கெட் தான். கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்த இடமா கருதப்படுது, அதே உஹான் மார்க்கெட்டு தான். அங்கே ஒரு நபருக்கு தொற்று ஏற்பட்டு அவர் உயிரிழந்துட்டாருங்க.
உடனே சீனா அறிவிச்சிடுச்சு, பார்த்தீங்களா நாம் மற்ற இடங்களை தேடிக்கிட்டு இருந்தோம், இந்த தொற்று எங்கேருந்து ஏற்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு உஹான் மார்க்கெட்டில் தான் ஒருத்தர் இறந்துருக்காரு. ஸோ அங்கேருந்தா ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கணும். ஸோ லேபுக்கும் இந்த ஸ்ப்ரெட்டிங்க்கும் சம்மந்தம் இல்லை. மார்க்கெட்டில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் இறந்ததுனால இது கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருந்து தான் பரவி இருக்கிறோன்னு ஒரு புது உருட்டை சீனா உருட்டுச்சு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த ரெண்டாவது நாள், இட் மீன்ஸ் 2020 ஜனவரி 13 சீனாவுக்கு வெளியே வெளிநாட்டில் முதல் கொரோனா தொற்றாளர் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டார். சர்வதேச பெருந்தொற்றா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் மாறிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இதுதான் ஆரம்ப புள்ளி. இதெல்லாம் கூட விடுங்க, இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா, இந்த ஸ்ப்ரெட்டிங் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் திறமை இருக்கு, அதாவது ஒரு மனுஷன்ல இருந்து இன்னொரு மனுஷனுக்கு இந்த தொற்று பரவும் அபாயம் இருக்குன்ற உண்மை மட்டும் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். யோசிச்சு பாருங்க, லாக்டவுன் டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம். ஆனா இந்த ஒரு தகவலே லேட்டா தாங்க தெரிய வந்துச்சு. 2020 ஜனவரி 20 என்ன ஆகுதுன்னா, WHO ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் வந்து சைனீஸ் அஃபிஷியல்ஸ் கிட்டலாம் பேசிட்டோம், அவங்க இப்போ இருக்க சொல்கிறதபடி பார்த்தீங்கன்னா ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷனுக்கான ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய WHO தான், அவங்க அதை பண்ணாமல் சீனா சொல்லிடுச்சான், அதை அப்படியே நம்பி சொன்னாங்க. ஆனால் கொரோனா ஸ்ப்ரெட்டிங்கில் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இல்லையா என்ன, எல்லாருமே தெரியும் ஒருத்தர்கிட்ட இருந்த தொற்று கண்டிப்பாக இன்னொருத்தவங்களும் பரவுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை அவங்க அறிவிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆச்சு. ஜனவரி 20 இப்படி அறிவிச்சா அதே WHO தான், அதுக்கப்புறம் அவங்க நிலைப்பாடை மாற்றி ஆமாங்க ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குன்னு அறிவிச்சாங்க. சைனாவை காப்பாற்றுறது இதெல்லாமா பண்ணணும்னா WHO சரைட்டு விடுங்க. 2020 ஜனவரி 23 முத முறையாக இந்த உலகம் லாக்டவுன் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு கேட்குது. அந்த லாக்டவுன் முத முதல்ல போடப்பட்டது சைனாவோட உஹான் பகுதியில், ஏன்னா அங்கே இருக்க சீ ஃபுட் மார்க்கெட்டில் இருந்து தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பிச்சதை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதனால் அங்கே முதல்ல லாக்டவுனை போட்டாங்க. அதுக்கப்புறம் உலகம் முழுக்கவே லாக்டவுன், இதுக்கப்புறம் WHO சர்வதேச பெருந்தொற்று இதுன்னு அறிவிச்சாங்க. உலகம் முழுக்க லாக்டவுன் போட்ட கையோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு தொற்று, லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பலின்னு தொடர்ந்து நிறைய நெகட்டிவான செய்திகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம். இன்னொரு பக்கம் சைனாவில் 7 மருத்துவமனை, 10 மருத்துவமனைன்னு சின்ன சின்ன பிளாக்ஸ் அமைச்சு அவங்க பெரிய பெரிய மருத்துவமனைகளை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த விளையாட்டு அரங்கங்களாக இருக்கல இதெல்லாம் தற்காலிக மருத்துவமனைகளாக மாற்றினது மட்டும் இல்லாமல் இது போல பிளாக்ஸை உருவாக்கி ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் மாதிரி, அதாவது முழுக்க முழுக்க கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் சிகிச்சை கொடுக்குற மாதிரி நிறைய மருத்துவமனைகள் ஓப்பன் பண்ணாங்க. இவ்வளோ ஸ்பீடாக சைனா அந்த டைமில் ரியாக்ட் பண்ணிச்சு, ஆனால் உலக நாடுகள் தவிச்சது. இதுதான் சொல்கிறேன், சைனா அந்த டைமில் அவ்வளோ சுயநலமாக இருந்திருக்காங்கன்னு. அவங்க முதல்ல எல்லா தகவல்களையும் டிரான்ஸ்பரண்டாக அறிவிச்சிருந்தாங்கன்னா சைனா எந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுச்சோ அதே அளவுக்கு மற்ற நாடுகள் செயல்பட்டுருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தை கேட்குறப்ப உங்களுக்கே ஒரு டவுட் வரும் சைனா மேலே, ஓ ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த டவுட் சைனாவோட அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற வேலை ஸ்பீடாக நினச்சி பார்த்தீங்கன்னா டைமில் அதை சார்ந்து உலக நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகளுக்கே வந்துருச்சுங்க. இந்த வைரஸ் இயற்கையாக உருவான மாதிரி தெரியலையே, மேன்மேடு வைரஸாக ஒருவேளை இது இருந்துச்சுன்னா அப்படின்ற ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் பயணிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க கண்ணில் மாட்டினதான் உஹான் லேப். உஹான் லேபுக்கும் அந்த உஹான் சீஃபுட் மார்க்கெட் இருக்கு, அதுக்கும் ரொம்ப தூரம்லாம் கிடையாது. உண்மை புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இவ்வளோ பேசுறியப்பா, உன்னோட அசம்ஷன் என்ன, ஏன்னா இவ்வளோ தூரம் டாட்ஸ் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணால் உன் பார்வையில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், என்னோடய அசம்ஷனாக முன்வைக்கலாம். இப்பயே சொல்கிறேன், அசம்ஷனாக முன்வைக்கலாம், இதுதான் நடந்திருக்கு நான் சொல்ல வரலங்க. ஓகே, பல ஆண்டுகளாகவே சைனாவில் அந்த உஹான் லேபில் இந்த கொரோனா வைரஸ் சார்ந்த ஏதோ ஒரு ஆய்வு கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஆக்சுவலாக அந்த உஹான் லேபுன்றது பயோ சேஃப்டி லெவல் 4 ரீச் பண்ண லேபு, உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற லேபை தான் பயோ சேஃப்டி லெவல் BSL 4 ரகத்தில் நம்ம வகைப்படுத்துவோம். அப்பேற்பட்ட லேப் அது. சைனாவில் இருக்கிற ஒரே ஒரு BSL 4 ரகத்திலான லேப் அந்த உஹான் லேப் மட்டும்தான். உயிரி சம்பந்தமான எல்லா விதமான ஆய்வுகளும் அங்கே நடக்கும். நீங்கள் வரப்போகிற நோய் சார்ந்ததுனா ஆய்வு, அதை தடுக்கிறது தடுப்பு மருந்து சம்மந்தமான ஆய்வோ நீங்கள் எதனா பண்ணால் பரவாயில்ல. பயோ வெப்பன் சம்மந்தமான எதனா ஆய்வாக இருந்துச்சுன்னா அணுகுண்டுகளாக வேணாம், அதோட பல மடங்கு வீரி அந்த வைரஸ் தான். இதை நம்ம கிரியேட் பண்ணி மற்ற நாடுகள் மேலே பரப்பி விட்டால் நம்ம தான் ராஜா, நம்மகிட்ட தடுப்பு மருந்து நம்ம ஈஸியாக காப்பாற்றலாம், மற்ற நாடுகள் நம்மகிட்ட தான் மண்டிடணும்னு சைனா ஒரு வேலை நினச்சி அந்த ஆய்வில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது. இல்லை இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அமெரிக்கா ஃபண்டு கொடுத்துருக்கு இந்த லேபுக்குள்ளே நடக்கிற ரீசர்ச்சுக்காக. ஆனால் அமெரிக்கா கேட்டால் ஃபண்டு கொடுத்தது உண்மைதான், ஆனால் அவங்க இது போல் ஆய்வுகளை பண்ணுவாங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு கை விரிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த உண்மையை சொன்னது அமெரிக்காவோட பிரபல தொற்று நோய் நிபுணர் ஒருத்தர், அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரிய நம்புகிறேன், ஏன்னா முந்தைய வீடியோக்குள்ளே அவ்வளோ வாட்டி அவங்க பேரை சொல்லியிருக்கேன். ரைட்டு, ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா, இப்படி இந்த ஆய்வு கண்டக்ட் பண்ண பண்ணிட்டு இருந்தப்ப அந்த வைரஸ் அந்த லேப்ல இருந்து ஆக்சிடென்டலாக ஒன்று லீக் ஆகிருக்கணும். ஓகேவா, சைனா தெரிஞ்சு பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவங்களும் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஆக்சிடென்டலாக அந்த வைரஸ் வெளியே வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த உஹான் லேபில் இருந்தாங்க பார்த்தீங்களா, 3 எம்ப்ளாயிஸ்க்கு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்ன பாருங்க, அந்த வைரஸால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கணும். இதுக்கப்புறம் மொத்தமாக அங்கே பரவ ஆரம்பிச்சிருக்கணும், உலகம் முழுக்க அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஏற்பட்டிருக்கணும். இதை சீனா முதல்ல எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்னா, சரி நம்ம ஆரம்பத்தில் இதை கசிய விட்டுறவான அந்த விஷயத்தை நாமளே கண்ட்ரோல் பண்ண பார்க்கலாம் நிலைமையை,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் நிலைமை கையமீறி போயிட்டுருக்கு 2019 டிசம்பர் மாதம் எண்டு வாக்கில். ஸோ இதனால தான் அவங்களே அறிவிச்சிட்டாங்க, ஆமாங்க மர்ம காய்ச்சல் ஒன்று பரவிட்டு இருக்குங்கன்னு. WHO இந்த விஷயம்லாம் தெரியாமல் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? சாதாரண சேனல் நம்மளுக்கே இவ்வளோ விஷயம் தெரியுதுன்னா அவங்களுக்கு இதை விட அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரியாக்ஷன் பெருசாக எதுவுமே இல்லை. அப்போ சமாளிக்க ஆரம்பித்த சைனா இப்போ வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் WHO இப்போ அவங்க ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க. எப்பா உனக்கு ஆதரவு தெரிவித்தா என்னதான் எல்லா நாடுகளும் வச்சு செய்யுது, பதில் சொல்லு, எத்தனை பேர் உண்மையிலே உயிரிழந்திருக்காங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு WHO இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு. நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஏன்பா தேவையில்லாம சைனா மேலே பழி போகிறேன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா, நான் இன்னொரு டேட்டாவை ரிவியல் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிங்க மக்களே. இப்போ நம்மளுக்கு கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்டு ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த PCR டெஸ்ட் தான் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த பாலிமர் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இந்த டெஸ்ட்டுக்கு பேர். இது ஒரு ஆத்தன்டிகேஷன் ரிசல்ட்டை கொடுக்கணும்னு நம்பப்பட்டு இருந்துச்சு. 1980s தான் இந்த சோதனை முறை கண்டுபிடிக்கப்பட்டுச்சேங்க. அப்போ தான் இப்போ வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதோட செயல்பாடு எப்படி இருக்கும்னா, DNA சாம்பிள்ஸ் இருக்குல்ல நம்மளோடது, இதை ஆம்பிளிஃபை பண்ணி மில்லியன் கணக்கான காப்பீஸாக அதை எடுக்கும். காப்பீஸாக எடுத்து பெருசாக மாற்றி காட்டும். அப்போ தான் நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பர்சனுக்கு கொரோனா ஸ்ப்ரெடிங் ஏற்பட்டிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட இந்த PCR டெஸ்ட் கிட்ஸ் இருக்குல்ல, இதை ஹூபே மாகாணத்தில் இருந்தவங்க நிறைய பேர் பரிசோதனைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. லிஸ்ட் அவுட்டே பண்ணுறேனே. ஆக்சுவலாக ஹூபேன்றது மறந்துடாதீங்க, இந்த உஹான் இருக்குது பாருங்கள், அந்த சிட்டி இருக்குல்ல, அந்த மாகாணம் தான் இந்த ஹூபே சைனாவில் இருக்கிறது. 2015 பார்த்தீங்கன்னா 52 அக்ரிமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு இந்த பர்ச்சேசிங் PCR டெஸ்ட் கிட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. இதுக்காக ஆன செலவு 11,70,00,000 ரூபாய். 2016 53 அக்ரிமெண்ட்ஸும், 2017 72 அக்ரிமெண்ட்ஸும், 2018 89 அக்ரிமெண்ட்ஸும் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் விடுங்க, இங்கே ட்விஸ்ட் எங்கே தெரியுமா, 2019 135 அக்ரிமெண்ட்ஸ். எதுக்கு இவ்வளோ அந்த டைமில்? இதுக்காக அந்த அரசு பண்ண செலவு எவ்வளோ தெரியுமா, 78,01,00,000 ரூபா. அதுவும் அந்த வருஷம் ஃபுல்லாக நினைக்காதீங்க, மே மாதத்தில் மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. எதுக்காக மே மாதத்தில் மட்டும் இவ்வளோ PCR டெஸ்ட் கிட்ஸாக அவங்க வர வச்சுருக்கணும் அப்படின்னா, சைனாவில் நவம்பர் மாதத்தில் கிடையாது, மே மாதம் அளவிலேயே இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏற்பட்டிருக்கணும். அப்படி இந்த கூட்டு நம்மளுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா இன்னொரு அசம்ஷன், பெருந்தொற்று வர வாய்ப்பு இருக்குது, நாம் அலர்ட்டாகலாம்னு சொல்லிட்டு அவங்க உஷாராக இருக்கணும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு நாடை காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த உலகத்தையும் அடமானம் வைக்கணுமா என்ன? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.